பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் சசிகலாவை முதலமைச்சராக தேர்வு செய்திருப்பதை ஆளுநர் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று மாநிலங்களவை உறுப்பினர் சசிகலா புஷ்பா கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற கட்சி தலைவராக சசிகலா நடராஜன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு அவருக்கு எந்த தகுதியுமே கிடையாது. அவர் கட்சிக்காக உழைத்ததே கிடையாது. இதுவரைக்கும் அவர் கட்சி பணி, சமூக பணி, மக்கள் பணி எதுவுமே ஆற்றியது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து இப்படி ஒரு அராஜகமான முறையில் இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருப்பது என்பது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் அவர்களுக்கு இருக்கும் பொழுது, ஃபெரா கேஸ் அவர்கள் மீது இருக்கிறது, சொத்து குவிப்பு வழக்கில் அவர்கள் ஒரு கீழ்நிலை நீதிமன்றத்தின் ஒரு குற்றவாளியாக அவர் தண்டிக்கப்பட்டவர், இப்பொழுது மேல் உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை உடனடியாக மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்கள் தலையிட்டு ஆளுநர் அவர்கள் மூலமாக இந்த ஒரு அநியாயமான ஒரு நடைமுறையை நிறுத்த வேண்டும்.